श्रीशैलादिगणां पुरातिसचिनं श्रीकृष्णदातात्मजम् श्रीशैलान्वयदेवनाथसुधियः प्राप्तागमान्तद्वयम् पाताब्देन सिंहदातय गुरोर्न्यस्ताक्षावरम् विद्वद्वृन्दसकोरचन्द्रमहं रामानुजार्यं त्रये श्रीदेवनाथदाताहर्याल्लब्धवेदान्तसम्पदम् श्रीशैलकृष्णदातार्यसूनुं रामानुजं भजे श्रीमते षडकोपरामानुजदातयार्य महादेशिकाय नमः रामानुजदयापात्रम्ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् वाळियरुळाळर् वाळियणियत्तिगिरि वाळियतिरासन् वासकत्तोर् வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளார் அன்பு தனிமாப்புகழே எஞ்ஞான்றும் நிற்கும்படியாய்த்தான் தோன்றி முனிமாப்பிரம முதல் உலகம் மும்த்த தனிமாத்தெய்வத்தளிரடி கீழ் புகழன்றி அவனடியார் நனிமா கலவி இன்பமே நாளும் வாய்க்கணங்கே ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேவ நம ஸ்ரீமதே ரகுவீரேசிகாய நம சிக்கனை வாசிப்போம் என்கிற தொடர் உபன்யாச தலைப்பிலே சுவாமி தேசிகனினுடைய வைபவத்தில் இதை ஐந்தாம் மாதமும் தேசிகனுடைய வைபவத்தின் பூர்த்தி உபன்யாசமாக விஞ்ஞாபிக்க பிராப்தமாகிறது. சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரிய சார்வபௌமரான அப்புள்ளாரினுடைய பௌதத்திரரான திருமலை ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி திருமால் கோவிலில் இருந்து ஸ்ரீரங்கத்தை எழுந்தொழி நம் சுவாமி யாத்திரையிட்டு வேதாந்த சாஸ்திர காலக்ஷேபம் பண்ணி எழுதினார். இப்படி சுவாமி திருவடிகளில் வேதாந்த சாஸ்திர காலக்ஷேபம் பண்ணுகிற அப்புள்ளாரினுடையவும் சுவாமி வேசிக்கனுடையவும் பரமானுகிரகத்தாலே நம் சித்தாந்தத்திற்கு வரும் கெடுதல்கள் தீங்குகள் எல்லாவற்றையும் அழித்து சித்தாந்தத்தை சுவாமி போலே சாதிக்கக்கூடிய திறமை பெற்றவராக திருமொழி ஆச்சாரிய சுவாமியினுடைய வைதுஷ்யம் இருந்ததைக் கண்டு திருமலை ஸ்ரீனிவாச ஆச்சாரிய சுவாமியை மிகவும் குளிர கடாட்சி தருளினார். மேலும் திருமலை ஸ்ரீனிவாச ஆச்சாரிய சுவாமியை தேவபெருமாள் சன்னதியினுடைய ஸ்ரீகாரிய துரந்தரவே ஸ்ரீகாரிய கைங்கரியங்களை பண்ணுமாறும் நியமித்தார். அந்த திருவாசாச்சாரிய சுவாமியும் சுவாமியினுடைய நியமனத்தை பிரசாதகித்து பெருமாள் கோவிலில் ஸ்ரீகாரிய துரந்தராக கைங்கரியம் பண்ணி கொண்டு எழுந்தருளியிருந்தார். பின்னர் திருச்சித்திரகூடத்தில் சுவாமி ராஜ பெருமாளை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணினாரே, அதை தமிழ் சில சைவர்கள் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு சில அற்ப மந்திரங்களை பிரயோகித்து அந்த மந்திரங்களின் மூலமாக சுவாமியை பேச முடியாதவாறு செய்து விடுவோம் என்கிற எண்ணத்தில் உற்சவம், அதாவது பகல் பத்து ராப்பத்து என்று சுவாமி நம்பெருமாள் திருவரை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவத்தியன உற்சவம் ஆரம்பமாவதற்கு முன்னாலே வந்து பெரிய கோவிலுக்கு வந்து கோவில் அதிகாரிகளிடத்திலே சில கேவலமான யுக்தி பூர்வபட்ச ஸ்மிருதி வாக்கியங்களாலும் அந்த அதிகாரியை இவர்கள் தங்களுடைய வாக்சாதுரியத்தினாலே பேசியை திவ்ய பிரபந்தம் பிராமாணிகம் அல்ல, வேதம் போன்ற திவ்ய பிரபந்தம் பிரமாணமானது அல்ல, அது பிராமண வேறு வர்ணத்திலும் தோன்றிய பல ஆழ்வார்கள் பாடியது, ஆழ்வார்கள் தமிழிலே பாடினார்கள், தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்திலே தமிழானது தேவ பாஷை கிடையாது, அதையாலே பிராமணர்களுக்கு சம்ஸ்கிருதத்தை தவிர மற்ற பாஷைகள் அனைத்தும் அல்ல, அதையால் தமிழிலே பாடப்பட்ட இந்த சாதாரண பாடல்களே தவிர வேதங்களுக்கு சமமாக மாட்டாது, இதை கோவிலிலே வேத மந்திரங்களுக்கு சமமாக மரியாதை கொடுத்து ஓதுவது என்பது கூடாது என்று அந்த அதிகாரி குழம்புமாறு அவனுக்கு போதித்து, அது மட்டுமல்ல வெவ்வேறு வர்ணத்திலே தோன்றி ஆழ்வார்களுக்கு கோவிலிலே விதி என்பதும் கூடாது, அந்த ஆழ்வார்களுடைய விக்கிரகங்களுக்கு மாலை மரியாதை முதலினவும் கூடாது, ஆகையால் இந்த உற்சவமே திவ்ய பிரபந்தத்தை திருத்தை சாற்றுவதற்காகத்தானே நடக்கிறது, திவ்ய பிரபந்தமே அல்ல என்கிற பொழுது எதற்காக இந்த உற்சவத்தை நடத்த
அந்த திருவரங்கத்தினுடைய கோவில் அதிகாரியினுடைய மூளையை அவனை ஒரு பிரமிப்படைய செய்து அந்த சைவர்கள் திருவந்தியன உற்சவத்தை நிறுத்திவிடுவதற்காக திட்டம் தீட்டினார்கள். அவர்களுடைய வாதங்களிலே வார்த்தைகளிலே மதிமயங்கிய கோவில் அதிகாரி நம் பெரியவர்கள் ஒருவரிடமும் கலந்து பேசாமல் அவர்கள் ராமபாணிகம் என்பதாக புரிந்து கொண்டு திருவந்தியன உற்சவத்தை நிறுத்திவிட்டான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெரிய கோடரியமாக அனைத்து கொத்து ஜனங்களும் நம்முடைய செய்தியாளர்களும் கூட்டம் கூட்டமாக நம் சுவாமியிடத்திலே வந்து சுவாமியை தண்டனர்கள். சுவாமி ஸ்ரீமத் பகவத் ராமானு சித்தாந்த நிர்தாரண சார்வபூமரான சுவாமி தேவரையில் இருக்கும் பொழுதே இத்தகைய உற்சவத்திற்கு விரோதம் வரலாமா என்று சுவாமியிடத்திலே கண்ணீர் பிரார்த்தித்தனர். சுவாமியும் திருவுள்ளம் வந்து திருமாளிகையில் இருந்து புறப்பட்டு பெரிய கோவிலுக்கு எழுந்தருளி பெரியவராட்டியாரையும் பெரிய பெருமாளையும் சேமித்துக் கொண்டு அங்கே பெரிய திருமண்டலம் இருந்து அந்த துர்புத்தியுடைய வித்வான்கள் சைவர்கள் அனைவரையும் அங்கே வரச்சொல்லி அது மட்டுமல்ல கோவில் அதிகாரியையும் அங்கே சுவாமி அழைத்தார். அவர்களும் வந்து சேர்ந்தார்கள். அந்த குமதிகளோ அர்த்த மந்திரங்களை பிரயோகித்து நம் சுவாமியை பேச முடியாத மௌனமாயிருக்க செய்துவிட்டார்கள். சுவாமிக்காக திருவாரையை திறந்தார், சுவாமியால் பேச முடியவில்லை. இவர்களினுடைய அர்த்த மந்திரத்தினுடைய பிரயோகம்தான் இந்த வேலை என்பதை சுவாமி புரிந்து கொண்டார். உடனே என்ன செய்தார் என்றால் மானசீகமாக மகாமந்திரத்தை ஸ்மரணம் பண்ணி துவயத்தை மானசீகமாக அனுசந்தித்து திறந்தார், பேசத் தொடங்கினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்கிற பவித்திரமான வாக்கியத்தை சுவாமி அருளி செய்தார். உடனே அவர்களின் மந்திர பிரயோகமானது செயலிழந்து போனது. அந்த அல்ப மந்திரமானது சுவாமியின் மேலே அவர்களாலே பிரயோகிக்கப்பட்டது. மந்திரத்தினுடைய துருசக்தியானது பிரயோகித்த அவர்களையே திரும்ப அவர்களால் ஒருவரால் கூட வாயை திறந்து பேச முடியாதவாறு ஆயாலே தாங்கள் தங்கிய மந்திரம் தங்களுக்கே இப்படி எதிர்பட்டாக அமைந்துவிட்டதே என்று பயந்து நிலை குலைந்து சுவாமி திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கேட்டனர் அந்த குமதிகள். பரம தயப்பாகையாலே தங்களுக்கு தீங்கிழைத்து ரட்சிக்கும் குணமுடையவராதலினாலே தம்மிடத்தில் அரைக்கலம் புகுந்த அவர்களை அந்த அர்ப்ப மந்திரத்தினுடைய பிடியில் இருந்து விடுவித்தருளினர். அவர்களை வாதத்திலே வென்று திவ்ய பிரபந்தங்களின் சாதித்தார். ஆழ்வார்களினுடைய விக்கிரக பிரதிஷ்டை சாஸ்திர சம்மதமானதே என்பதை சாதித்தார். ஆழ்வார்களினுடைய விக்கிரகங்களுக்கு பண்ணப்படும் மரியாதைகள் எல்லாம் சாஸ்திர சம்மதம் அவசியமானது என்பதையும் நிரூபித்தருளினார். ஆழ்வார்கள் தாங்களாக ஒரு கவிதைகளை பாடிவிடவில்லை. ஆழ்வார்கள் மகிழ்ச்சிகள் எப்படி மந்திரங்களை பிரத்யட்சீகரித்துள்ளார்களோ எப்படி ஒருவரால் செய்யப்படாத அபௌருஷேயத்துவ தன்மை அதுபோலவே ஆழ்வார்களும் தமிழ் வேதங்களான திவ்ய பிரபந்தங்களை சாட்சாத்தரித்து வெளியிட்டார்களே ஒழிய ஆழ்வார்களாக பிரபந்தம் செய்யவில்லை. ஆகையால் ஆழ்வார்கள் சாட்சாத்தரித்து வெளியிட்ட பிரபந்தங்கள் வேதத்தினுடைய சாரதமான அர்த்தங்களை எல்லாம் நமக்கு போதிப்பவை. ஏனென்றால் இந்த கொடும் கலியில் ஆயுளும் ஞானமும் இரண்டுமே குறைய இருக்கின்ற நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கு பெரிய காடு போன்றும் கடல் போன்றும் உள்ள அனைத்து வேத மந்திரங்களை எல்லாம் கிரகித்து அதற்கு அங்கங்களாக இருக்கங்களை வாசித்து பின்பு வேத பாஷ்யத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு பொருள் தெரிந்து கொண்டு பின்னர் அந்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதி கடக ஸ்ருதி என்கிற மூன்று விதமான ஸ்ருதிகளையும் நாம் செல்ல தெளிவாக ஆராய்ந்து புரிந்து கொண்டு எதை எடுப்பது எதை என்கிற முயற்சிகளுக்கெல்லாம் பின்னால் ஒரு தெளிந்த தீர்மானத்திற்கு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கஷ்டம் என்ற காரணத்தில் பரம காரணிகனான சர்வேஸ்வரன் தானே மீண்டும் அபினவமாக மறுமுறை தசாவதாரம் பண்ணி ஆழ்வார்கள் பதின்மராக தானே திருவதாரம் பண்ணி அந்த வேதத்திலே நாம் அறிய வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் இந்த மேகஸ்தானத்தை எப்படி உப்பு சிலமான சமுத்திரத்தை நாம் கிரகித்துக் கொண்டு நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான சுவை நீரை தூய தண்ணீரை தருகிறதோ அதுபோல வேதம் அனைத்தையும் எம்பெருமான் வடிகட்டி சாரதமாம்சமான உயர்ந்த கருத்துகளாக தமிழ் பிரபந்தங்களாக இந்த திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தான். ஆகையாலே வேதத்தினுடைய காரணம் என்பதால் திவ்ய பிரபந்தமானது பிராமாணிகம் எம்பெருமானே ஆழ்வார்களாக அவதரித்தபடியால் ஆழ்வார்கள் பிரமாதாக்கள் அந்த திவ்ய பிரபந்தமானது வேதத்தை போலே ஸ்ரீயுடன் கூடிய நாராயணனான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று ஸ்தாபிப்பதனாலே அதுவும் சாட்சாத் பிரமேயம் என்று சுவாமி பல விதமான சாஸ்திர யுக்திகளை
செல்லத் தெளிவாக திவ்ய பிரபந்தம் பிராமாணிக்கமே என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரங்களாக இருப்பதினாலே ஆழ்வார்கள் பூஜ்யர்கள். எம்பெருமான் எப்படி ராமாவதாரத்திலே சத்ரிய வம்சத்திலே திருவாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலே யாதவ வம்சத்திலே திருவாவதாரம் பண்ணினான், அப்படி எம்பவாவதாரங்களிலே பல திருவாவதாரங்கள் பண்ணியிருக்க அதை ஒப்புக்கொண்டு அந்த எம்பெருமான்களுக்கெல்லாம் விக்கிரக பிரதிஷ்டை செய்து சேர்த்துக் கொண்டிருக்கிறான். எம்பெருமான் ஆழ்வார்களாக திருவாவதாரம் பண்ணிய பொழுது மட்டும் குலத்தை கொண்டு கணக்கிடுவானேன். ஆகையால் எம்பெருமான் சர்வ சுதந்திரன், அவன் எந்த குலத்தில் வேண்டுமானாலும் திருவாவதாரம் பண்ணுவான். அவதார காலத்தில் எம்பெருமானுடைய திருமேனி நம்மை போன்று கர்மத்தினாலான திருமேனி அல்ல, அப்பொழுதும் அவதமான ஸ்வயம் பிரகாசத்துவமான திருமேனியே எம்பெருமானுடையது. எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பரம பவித்திரமானபடியாலே எம்பெருமானுடைய அவதாரங்களான ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை என்பது கூடாது என்றால் எம்பெருமானுக்கே விக்கிரக பிரதிஷ்டை கூடாது என்பது. ஆகையால் ஆழ்வார்களுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி ஆழ்வார்களை மரியாதைகள் எல்லாம் பண்ணுவது முற்றிலும் முழுக்க முழுக்க எம்பெருமாட்டி திருவுள்ளம் போன்ற விஷயமும் சாஸ்திர சம்மதமுமாகும். ஆகையாலே எக்காலத்துக்கொன்றும் எக்காரணம் கொண்டு தினம் பிராமாணிக்கம் அல்ல என்கிற காரணத்தை சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவ திவ்யம் திருமாலைகளிலும் திவ்ய சம்பந்தம் ஓடுவதை ஒருவராலும் தடுத்துவிடும். ஆழ்வார்களுடைய விக்கிரக பிரதிஷ்டை கூடாது என்று ஒருவராலும் ஆழ்வார்களுக்கு திருவாராதனைகள் நடக்காதவாறு பண்ண முடியாது. ஒரு காலம் இந்த திருவத்தியன உற்சவத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று தெளிவாக ஸ்தாபனம் பண்ணி அருளினார். அது மட்டுமல்லாமல் அவர்களின் பேச்சிலே மதிமயங்கி செயலிழந்து தவறாக திருவத்தியனோத்சவத்தை நிறுத்திவிட்ட அதிகாரியையும் அருகிலே அழைத்து, யாரேனும் நம் சித்தாந்தத்திற்கு எதிராக வாதம் பண்ண வந்தால் நாம் பிரதிவாதம் பண்ணி அவர்களை ஜெயிக்க வேண்டுமே தவிர எல்லாம் நிறுத்தக்கூடாது, அதற்கான அதிகாரம் நம்மிடத்திலே இல்லை. அதிகாரிக்கு சுவாமி நியமித்தருளினார். அதோடு மட்டும் இல்லாமல் சுவாமி எழுந்தருளியிருக்கிற காலத்தில் இந்த பிரச்சனை வந்ததாலே சுவாமி அதை சுவாமிக்கு பிற்காலத்திலே வந்தால் என்ன செய்வது என்கிற கலங்கரை சுவாமி செய்தார் என்றால், வருங்கால் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக உற்சவங்கள் எல்லாம் இக்காரணத்தைக் கொண்டும் நிற்காமல் தொடர்ந்து நடக்க வேண்டும். திவ்ய பிரபந்தம் பிராமாணிகம் ஆழ்வார் நித்திய சூரிகள் மற்றும் எம்பெருமானினுடைய அவதாரங்கள் ஆகையாலே அவர்களுடைய விக்கிரகங்களுக்கு நித்திய திருவாரண சத்ராதிகள் திருவத்தியனோற்சவ சமயங்களில் மாலை மரியாதைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். திருவத்தியன உற்சவமும் திவ்ய பிரபந்த சேவா காலமும் ஆட்களுக்கு பண்ணப்படும் எல்லா மரியாதைகளும் எக்காரணத்தையும் நிறுத்தப்படக்கூடாது என்று நியமித்து எழுதி வைத்து தாம் கையெழுத்திட்டார். அது மட்டும் ராஜாவை கொண்டு இதை அதிகாரப்பூர்வமாக திருவரங்கம் பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டாகவே உண்டாக்கி அருளினார் சுவாமி. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு போராடியதன் விளைவாக திருவத்தியன உற்சவத்தையும் சுனே நடத்தி அருளினார். அன்று முதல் முதலாக திருவந்தாலே தொடங்கப்பட்டு இறுதி காலத்திற்கு பின் நின்று போன திருவத்தியனோற்சவம், பின்பு நாதமுனிகளாக இறுதி காலத்திற்கு பின்னே திருவத்தியனோற்சவம், ஸ்ரீமாஷ்யகாரின் காலத்திற்கு பிறகு நின்று போன திருவத்தியனோற்சவம் இன்றளவும் விழாமல் தொடர்ந்து கொண்டே வருகிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம்முடைய குலதெய்வமான சுவாமி ஸ்ரீ தேசிகன் என்பது எந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராலும் விதமாகும். ஆகையாலே சுவாமி தேசிகன் அங்கே திருவந்தியனோத்தருக்கு பிரதான காரணமாக விளங்கினார். பின்னாளில் செய்த கிரந்தங்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றினுடையவும் சாரதமாம்சம் உடையதாக சேதனர்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் அறிவித்து தெளிவிப்பதாக ஸ்ரீமத் ரகசிய திரையதாரம் அத்தியுதமான கிரந்தத்தை சுவாமி அருளி செய்தார். இதுவரை என்னென்ன கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்தாரோ அதையெல்லாம் அதன் மூலமாக என்ன நிஷ்டை வர வேண்டுமோ அந்த எல்லா நிஷ்டைகள் ஒருங்கே இருக்கக்கூடிய புதையலாக பொக்கிஷமாக ரத்தன கலந்து இந்த ஸ்ரீமத் ரகசிய திரையதாரம் இருப்பதனாலே அவதார பிரயோஜனமே இந்த ஸ்ரீமத் ரகசிய திரையதாரத்தை அருளி செய்தான் என்று பெரியோர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். அத்தகைய ஏற்றம் மிகுந்த அத்தியுதமான 32 அதிகாரங்களை கொண்ட அந்த ஸ்ரீகோஷத்தை சுவாமி பின்னர் சுவாமி எழுச்சியில் அந்த ஸ்ரீமத் ரகசிய சுவாமி இடத்திலே காலக்ஷேபம் பண்ணினார்கள் அநேக கணக்கான வித்வான்கள். பின்னர் அந்த சில சுவைஷ்ணவர்கள் சுவாமியிடம் வந்து தங்களுக்கு சுவாமி அருள் செய்த ஸ்ரீமத் ரகசிய திரையதாரத்தில் சில சந்தேகங்கள் உள்ளன, அந்த சந்தேகங்களை சுவாமி நிவர்த்தி பண்ணியவர்கள்
பிரார்த்தித்தார்கள். அவர்களுடைய சந்தேகங்கள் அனைத்தையும் திருச்சன் சுவாமி அவர்களுடைய சந்தேகங்களுக்கு சமாதானங்களாக பரிகாரம் என்னும் ஒரு கிரந்தத்தையும் தனியாக அருளி செய்தார். இப்படி சுவாமி அருளை செய்த சில நாள்களில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து சுவாமியை தண்டம் சமர்ப்பித்து, சுவாமி ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரம் பெரிய ஸ்ரீகோஷமாக இருப்பதாலே அவற்றை முழுவதுமாக தரிக்கும் சக்தி அடியோங்களுக்கு இல்லை, அவற்றின் சாரங்களை எல்லாம் நாங்கள் மனதிலே கொள்ளுமாறு சங்கிரகித்து ஒரு லகுவான சின்ன கிரந்தம் ஒன்று அருளி செய்ய வேண்டும் என்று சுவாமியிடத்திலே பிரார்த்தித்தார்கள். சுவாமியும் அவர்களினுடைய பிரார்த்தனைக்கு திருவுள்ளம் பற்றி அவர்களுக்காக கனிந்து திருவுள்ளம் பற்றி இறங்கி சாரசாரம் என்னும் சிறிய கிரந்தம் ஒன்றை அருளி செய்தார். ஸ்ரீமத் ரகசியபிரேசாரத்தினுடைய கொள்ள வேண்டும் பொருள்களையெல்லாம் இந்த சாரசாரமானது தன்னகத்தே கொண்டுள்ளது. அத்தகைய உபகாரத்தையும் சுவாமி செய்தருளினார். அப்போது அங்கே இருந்த பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் வெண்ணைக்கூத்த ஜீயரும் சுவாமியினம் சித்தாந்தத்துக்கு பன்னியருடைய பேருபகாரங்களை எல்லாம் பட்டியலிட்டு தலா ஒரு ஸ்லோகத்தை அதை கொண்டாடினார்கள். நம் சுவாமி நம் சித்தாந்தத்திற்கு எண்ணிலடங்காத உபகாரங்கள் பல பண்ணியிருந்தாலும் தற்போது திவ்ய பிரபந்த பிராமணியத்தையும் ஆழ்வார்கள் விக்கிரக பிரதிஷ்டையையும் திருவசன உற்சவத்தையும் சாசன ரூபமாகவும் கல்வெட்டுகளின் மூலமாகவும் சாதித்தருளினாரே, அதுவல்லவோ சொல்லால் போற்ற முடியாத பெரிய உபகாரம் என்று விண்ணப்பித்து ராமானுஜ தயாபாத்திரம் என்கிற தனியனை முதலில் அனுசந்தித்து பின் உடையவர் நியமனப்படிக்கு லட்சுமிநாத சமாரம்பா முதலிய தனியன்களை எல்லாம் அனுசந்தித்த பிறகே திவ்ய பிரபந்த சேவா காலத்தை தொடங்கும்படி சுவாமி தேசிகன் நியமித்தருள வேணும் என்று பிரார்த்தித்தார்கள். சுவாமி திருவடிகளில் நம் சுவாமியும் நம்பெருமாளை சேவித்து மௌனமாக நின்றார். நம்பெருமாலும் ஒரு அர்ச்சகத்திலே ஆவேசித்து அந்த அர்ச்சகர் மூலமாக நம்முடைய மதமான ராமானுஜ சித்தாந்தம் என்கிற பயிரை களை எடுத்து நன்கு செழிப்புடன் விளைப்பித்த நம் வேதாந்த தேசிகன் விஷயமான ராமானுஜ தயாபாத்திரம் என்று தொடங்குகிற தனியனை அனுசந்தித்த பின்பு உடையவர் நியமனப்பணிக்கு லட்சுமிநாத சமாரம்பாம் என்று தொடங்கக்கூடிய தனியன்களை எல்லாம் சேவித்த பின்பே திவ்ய பிரபந்தத்தை தொடங்கியவள வேணும் என்று அர்த்தக முகேன பெரிய பெருமாளே நீடினான். அப்பொழுது அங்கே திவ்ய பிரபந்தம் விண்ணப்பிக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணும் அரையர் சுவாமியும் நம்பெருமாளின் ஆஜ்ஞையின்படி அப்படியே செய்தொழினார். நம் சுவாமியின் பிரபந்த சேவா காலத்தின் முடிவிலே உடையவர் நியமனப்படிக்கு ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீ மனுவத்திரமாம் அனுதினம் சம்பர்தய என்கிற வாசகத்தை இரண்டு முறை அனுசந்தானம் பண்ணினார். சுவாமி அப்படி இரண்டு முறை அனுசந்தானம் பண்ணியதை உகந்த நம்பெருமாள் சுவாமியை குளிர கடாக்கித்தருளினார். நம் சுவாமியும் இவ்வளவும் நம் ஆச்சாரிய சார்வபோமரான அப்புள்ளாரினுடைய விசேஷ கடாட்சம் தானே இது என்று அப்புள்ளாரினிடத்திலே பக்தி பெருக்கெடுத்து அப்புள்ளார் விஷயமாக நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய குணசாலினே என்கிற ஸ்லோகத்தை அனுசந்தித்து நின்றார். அங்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களோ சேவாகாலத்தின் முடிவிலும் ஆச்சாரிய வந்தனம் செய்துள்ள வேணும் என்று நம் சுவாமி நமக்கு காட்டியருளினார், உணர்த்தியருளினார் என்பதை உணர்ந்து கொண்டு அப்புள்ளார் விஷயமான இந்த ஸ்லோகத்துக்கு மீண்டும் ஒரு முறை ராமானுஜ தயாபாத்திரம் என்று தொடங்குகிற நம் சுவாமியினுடைய தனியனை அனுசந்தித்தார்கள். பெருமாளும் இதை மிகவும் உகந்தருளி நம் சுவாமிக்கு மாலை முதலிய மரியாதைகளை எல்லாம் அர்த்தகர் மூலமாக பிரதாதித்தருளினார். பெருமாள் பிரசாதங்களை சுவீகரித்து கிருதார்த்தரான நம் சுவாமி ஸ்ரீரங்கநாச்சியாரை திருவடி தோது நின்றார். தாயாரும் திவ்ய தம்பதிகளாகிய எங்களில் இருவரின் சுரூபத்தை பலபடியாக வெளியிட்டு அதனால் உடையவர் கடாட்சத்துக்கு முக்கிய பாத்திரமாக விளங்கும் உங்களுக்கு அருளிய வரிசைகள் மரியாதைகள் பட்டங்கள் எல்லாம் தகும், எப்போதும் நம்முடைய சந்நிதி முன்பே காலசேவம் பண்ணி கொண்டிரும் என்று அர்த்தக முகேன அருளி செய்து தீர்த்தம் முதலிய பிரசாதங்களை அருளி செய்து சுவாமியை பூரணமாக அனுகிரகித்தால் பெரிய பிராட்டியார் சுவாமியும் அவற்றை பெற்று துதார்த்தராக தாயார் நியமனப்படிக்கு திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு முன்பே சதா சர்வகாலமும் தாயாரின் நியமனப்படிக்கு காலக்ஷேபம் பண்ணிக்கொண்டு நம்முடைய சித்தாந்தத்தை பிரவசனத்தைக் கொண்டு எழுந்தருளியிருந்தார். சுவாமியின் திருக்குமாரான ஸ்ரீமத் நயினாராச்சாரியரும் நம் சுவாமியினுடைய இந்த தன்னிகரற்ற பெருமைகளுக்கு மங்களாசாசனம் போகும் விதமாக வாழி ராமானுசத்தில்லான் மதகவால் வாழும் அணி நிகமாண்ட குரு வாழி அவன் மாறன்மரையும் ராமானுசன் பாஷ்யமும் பேரும்படி உரைக்கும் சீர் என்கிற பாட்டையும் பஞ்சமயம் மாற்ற வந்தோன் வாழியே எனத் தொடங்கும் வாழி திருநாமயத்தையும் சுவாமி விஷயமாக அனுசந்தித்தார். அதைக் கண்டு ஆர்வம் கொண்ட ஸ்ரீமத் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும்
நானிலமும் தாம் வாழ, நான்மறைகள் தாம் வாழ, மாநகரின் மாறன் மறை வாழ, ஞானியர்கள் சென்னியனை சேர்த்தோக்குள் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் என்கிற பாட்டையும் விண்ணப்பித்தார். அப்பொழுது இதை திருச்சனி தாற்றி மிகவும் சந்தோஷப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோர்கள் அனைவரும் சர்வதேச தசாகாசேஷோ என்ற இடத்தில் தொடங்கி வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் என்பது முடியவுள்ள இதற்கு வாயு திருநாமம் திருநாமம் பற்றி கொண்டாடினார்கள். அதோடு மட்டுமில்லாமல் வித்ய பிரபந்த அனுசந்தானத்திற்கு முன் ராமானுஜ தயாபாத்திரம் என்று தொடங்கும் தனியனையும் பிரபந்த அனுசந்தானத்திற்கு முடிவில் இந்த வாயு திருநாமத்தையும் அனுசந்திக்கும்படி திவ்ய தம்பதிகள் நியமனமாகையாலே அப்படியே சகல திவ்ய தேசங்களிலும் சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களின் திருமாளிகைகளிலும் அனுசந்திக்கும்படி நியமித்தார்கள். அப்படியே என்றளவும் நாம் அனுசந்தித்து வருகிறோம். பின் ஒரு நாள் சுவாமி திருச்சித்திரகூடம் விஷயத்திலும் திருவர்த்தேன உற்சவ விஷயத்திலும் நம் சித்தாந்தத்திற்கு பரம உபகாரம் பண்ணியதைக் கண்டு கொடுக்க மாட்டாத சில திரமதவாதிகள் காசியிலே மகா சமர்த்தனாக மகா பண்டிதனாக விளங்கி வரும் ஓர் அத்வைதியை கடிதம் மூலமாக அழைத்து நம் சித்தாந்தத்திற்கு தொல்லை கொடுக்குமாறு பிரார்த்தித்தார்கள். அந்த காசியைச் சேர்ந்த வித்வானும் பெரும் பணக்காரனானபடியினாலே நிறைய புத்தகங்களையெல்லாம் பல்லக்கிலே ஏற்றிக்கொண்டு நிறைய வித்யார்த்திகளையும் வித்வான்களையும் தன்னுடன் கூட கொண்டு காஞ்சிபுரத்திற்கு பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். அங்கு வந்து நம் விசிஷ்டார் வேத சித்தாந்தத்தை தூஷித்துக் கொண்டும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அவமதித்துக் கொண்டும் இருந்தான். வெடிகாசலகம் அம்மா கிளாம்பி நயினார் முதல் நம் பூர்வாச்சாரியர்கள் சிலர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிலரை ஸ்ரீரங்கத்துக்கு நம் சுவாமி சந்நிதிக்கு அனுப்பி இந்த விஷயத்தை சுவாமி சந்நிதியிலே விஜயாபித்தனர். நம் சுவாமியும் பிரம்மதந்திர பதந்த ஸ்ரீயரை புனித கடாட்சி தருளி ஜீயரே பெருமாள் கோவிலுக்கு சென்று அந்த காசி பண்டிதனை ஜெயித்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணிவிட்டு வருமா வரும் என்று நியமித்தருளினார். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரும் நம் சுவாமியினுடைய நியமனத்தை சிறதா வகித்து திருமலை ஸ்ரீராச்சாரிய சுவாமி முதலான சில முதலிகளோட பிரம்ம கோவிலுக்கு சென்று அனந்தபுரத்திலே தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு பெருந்தேவி தாயாரையும் பேரருளாளர் பெருமாளையும் திருவொழி தொழுது அந்த வித்வானை வரச் சொல்லி ஏழு இரவுகள் அவனுடனே வேதாந்தத்திலே வாதம் பண்ணி அவனை ஜெயித்து நம் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி அருளினார். அவனும் தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரம்மதந்திர சுதந்திரர் என்னும் அத்விதீயமான திருநாமம் தன்னிகரற்ற இந்த பட்டம் தேவரீருக்கே ததும், அந்த அளவுக்கு பிரம்மதந்திரம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்திலே நீச்சல் அடிப்பவராக தேவரீர் விளங்குகிறீர் என்று சுவாமியிடத்திலே மிகவும் பணிவோடே விண்ணப்பித்துச் சென்றான். நம் பேரருளாளர் பெருமாளும் சந்நிதி ஸ்ரீகாரிய துரந்தரரான திருமலை ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமியின் மூலமாக பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு நம் சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணியருளிய பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு பெருமாளினுடைய பிரசாத வரிசைகளையும் மரியாதைகளையும் பிரசாதிக்க சுவாமியும் அவற்றை சீகரித்து துதாசானார். பின்னர் சுவாமியினுடைய ஸ்ரீபாஷ்யத்திலேயும் வேதாந்தாஸ்திரத்திலேயும் இருக்கக்கூடிய ஒப்பில்லாத ஞானத்தைக் கண்டு வியந்த கரிகாசரகம் அம்மாள் கிடாம்பி நயினார் முதலான சில ஆச்சாரிய புருஷர்கள் சுவாமியை ஆசிரியத்து பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி இடத்திலேயே ஸ்ரீபாஷ்ய ஆட்சேபம் பண்ணினார்கள். அவர்களுக்கெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை பூர்ணமாக காலட்சேபம் சாதித்து முடித்த பின்னர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் பெருந்தேவி தாயாரையும் பேரருளாளர் பெருமாளையும் திருவடி தொழுது அவர்களின் நியமனத்தையும் பெற்றுக்கொண்டு திருத்தஞ்சாவுக்கு சென்று மரகதவள்ளி தாயாரையும் விளக்கலி பெருமாளையும் திருவடி தொழுது அவர்களினுடைய நியமனத்தையும் பெற்றுக்கொண்டு அருகிலே தூக்குள் என்ற அகிரகாரத்திலே சுவாமி அவதாரம் பண்ணிய திருமாளிகையை நோக்கி நண்டன் சமர்ப்பித்து திருச்சித்திரகூடம் எழுந்தருளி அங்கே சுவாமியாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவிந்தராஜ பெருமாளை திருவடி தொழுது ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி நம் சுவாமியை தண்டம் சமர்ப்பித்தார். சுவாமியும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியை குளிர கடாட்சித்து நடந்த விருத்தாந்தங்களை எல்லாம் கேட்டருளி மிகவும் உகந்தருளினார். இப்படியல்லவோ வாதம் பண்ண வேண்டும், இப்படியல்லவோ இதர மதங்களை நிரசிக்க வேண்டும், இப்படியல்லவோ உயர்ந்த விதமாக நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று பலவிதமாக பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியை கொண்டாடி கடாட்சித்து நீர் பரியாயக்காரர் என்று கொண்டாடி அருளினார். அதாவது ஸ்ரீவாசியத்திலே தெல்ல தெளிவாக சுதந்திரமாக வாதம் பண்ணக்கூடிய ஞானம் படைத்த நீர் இன்னொரு ராமானுசர் என்று அவரை கொண்டாடி அருளினார். அப்பொழுது பிரம்மதந்திர சுதந்திர ஜெயரோ சுவாமியிடத்திலே ஸ்ரீவாசியம் அதிகரித்த கடிகாசகம் அம்மாள் அவர் விஷயமாக பரியாய பாஷ்யகாராய பிரணதார்த்தின் விதுவன்வதே பிரம்மதந்திர சுதந்திராய விதீய பிரம்மணே நமஹா என்று தன்னுடைய ஸ்ரீவாசிய ஆச்சாரியரான
சுதந்திர சுவாமி விஷயமாக கரிகாஸ்தகம் அம்மாள் தனியனை விண்ணப்பித்தார். நம் சுவாமியும் அந்த தனியனை உகந்த ஒளி பிரம்மதந்திர சுதந்திர ஜீயருக்கு திருவாயு திருச்செந்துகளையும் பிரசாதித்து அவரை சமாசரேன பரதமர்பனாதிகள் பண்ணி வைத்து பல சிஷியர்கள் உஜ்ஜீவிக்கும்படி பண்ணி காலக்ஷேபாதிகளையும் பண்ணி சித்தாந்தத்தை பிரவசனம் பொண்ணுமாறு பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரை நியமித்தருளினார் நம் சுவாமி தேசிகன். பின்னர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் ஆழ்வார்கள் விஷயமாக தனியன்களை அருளி அந்த புஸ்தகத்துக்கு சூரி ஸ்தோத்திரம் என்று ஒரு திருநாமம் சாற்றி நம் சுவாமியிடத்திலே சமர்ப்பித்தார். நம் சுவாமியும் அதை பூரணமாக கடாட்சித்துவிட்டு குளிர போர உகந்தருளி தாமும் ஆழ்வார்கள் அவதரித்த நன்னாள்களையும் ஆழ்வார்கள் அவதார ஸ்தலங்களையும் ஆழ்வார்களினுடைய திருநாமங்களையும் ஆழ்வார்கள் அருள் செய்த பிரபந்தங்களையும் ஆழ்வார்களினுடைய பிரபந்தங்களின் பாசுரங்களினுடைய எண்ணிக்கையையும் அந்த பிரபந்தங்களின் சாரமான அர்த்தத்தையும் சங்கிரகித்து 18 தமிழ் பாட்டுக்களாலே பிரபந்த சாரம் என்னும் ஒரு அற்புதமான பிரபந்தத்தை அருளி செய்தார். இந்த பிரபந்த சாரத்தையும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அருளி செய்த திவ்யசூரி ஸ்தோத்திரத்தையும் அப்போது ஸ்ரீகிருஷ்ணவர்கள் காயத்ரியும் திருமந்திரமும் போலே நித்தியம் தவறாமல் அனுசந்தானம் பண்ணி வந்தார்கள். சுவாமி ஸ்ரீ தேசிகன் திருவடிகளிலே கணக்கில்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வித்வான்கள் ஆசிரித்திருந்தாலும் சுவாமி திருவாத்தாலேயே நீர் சித்தாந்த பிரவர்த்தகராக கடவீர் என்று அருள் செய்யப்பட்ட மகான்களோ 12 பேர் மட்டுமே. அவர்கள் சித்தாந்தங்களை தெரிவித்தோமானால் முதலிலே சுவாமி திருக்குமாரரான குமார வரதாச்சாரியர் என்கிற ஸ்ரீமத் நயினாராச்சாரியர், இரண்டாவது ஸ்ரீமத் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர், மூன்றாவது வெண்ணைக்கூத்த ஜீயர், பிரபாகர ஜீயர், ராமானுஜாச்சாரியர், கந்தாடை எம்பார், அப்புள்ளாரின் தௌஹித்தரான திருமலை சீனிவாசாச்சாரியர், திருமலை நல்லான், சுவாமியினுடைய திரிபாத தீர்த்தத்தின் மகிமையாலே பிறந்த தீர்த்தப்பிள்ளை, கிடாம்பி பிள்ளை, கொமானு பிள்ளை மற்றும் தூக்குள் அப்பை முதலிய 12 பேர் ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானங்களிலும் வாதங்களிலும் கிரந்த அவலோகனங்களிலும் உயர்ந்து விளங்கியதால் இவர்கள் பன்னிருவரும் சுவாமியின் திருவாக்காலே நீங்கள் எல்லோரும் சித்தாந்தத்தை பாவனம் பண்ணக்கூடிய பிரவர்த்தகராக கருவீர்கள் என்று அனுகிரகிக்கப்பட்ட விசேஷ ஞானத்தை உடையவர்கள் இவர்கள். பின்னர் ஒரு நாள் ஒரு பெரிய சிற்பி சுவாமியிடத்திலே வந்தான். அப்பொழுது சுவாமிக்கு அதிகமாக வயதாகிவிட்டிருந்தது. திருநட்சத்திரங்கள் விருத்தராக சுவாமி எழுந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மகாசக்தியானவன் சுவாமியிடத்திலே வந்து உண்மை போல் ஒரு விக்கிரகத்தை நீரே செய்ய வேண்டும், அப்படி பண்ணினாலே உனக்கு சர்வதந்திர சுதந்திர என்னும் விருதம் செல்லுபடியாகும் என்று சுவாமியிடத்திலே சொன்னான். சுவாமியும் சரி என ஒப்புக்கொண்டு அன்று இரவு திருக்கண் வளர்ந்தருளினார். அன்றைய இரவு சுவாமியினுடைய சொர்ணத்திலே பெரிய பெருமாள் சேவை சாதித்து வலது கையில் ஞானமுன்றையும் இடது கையில் ஸ்ரீகோஷமும் கொண்டு வீட்டிருந்த திருக்கோணத்திலே உங்களை விக்கிரகத்தை நீரே பண்ணக்கடவீர் என்று நியமித்தருளினார். சுவாமியும் மருணகந்த சிற்பனை அழைத்து அவன் முன்னாலேயே அதி அற்புதமாக தம் விக்கிரகத்தை பண்ணி காட்டினார். அதை கண்டு ஆச்சரியப்பட்ட அந்த மகாசில்பனும் வெட்கமும் அவமானமும் கொண்டான். சுவாமியோ அந்த சில்பனை நோக்கி, இந்த விக்கிரகத்துக்கு தகுந்த பீடத்தை பண்ணி இந்த விக்கிரகத்தை பீடத்துடன் சேர்ப்பாய் என்று அவனுக்கு நியமித்தருளினார். அந்த சில்பனும் அப்படியே பீடத்தை பண்ணி விக்கிரகத்தை பீடத்துடன் சேர்க்கும்போது அந்த விக்கிரகத்தின் தலைப்பகுதியை உளியாலே தொட்டான். அப்போது நம் சுவாமியினுடைய திருமுடியிலே இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த சில்பனும் மிகவும் பதறி போனான். சுவாமியிடத்திலே அபராத க்ஷமாபனம் பண்ணி கொண்டான். சுவாமின்னு சில்பசாஸ்திரம் தெரியாதமையாலே இப்படி அபசாரப்பட்டேன், அடியேனை மன்னித்து ரட்சிக்க வேண்டும் என்று சுவாமியிடத்திலே பிரார்த்தித்தான். சுவாமியும் அந்த மகாசில்பனை மன்னித்து அவனுக்கு பஞ்சசம்காராதி கிரகங்களை பண்ணி வைத்து அவனை வாழ்வித்தருளினார். அது மட்டுமல்லாமல் சில்பசாஸ்திரத்தினுடைய சாரத்தையும் மகிமையையும் லோகத்திலே எடுத்துச் செல்லும் விதமாக சில்பார்த்த சாரம் என்கிற கிரந்தமும் பண்ணியருளினார். இப்படியே சுவாமி தன்னிகரற்ற பல அருமை பெருமைகளுடன் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டு எழுந்திருக்க சுவாமிக்கு 100 திருநட்சத்திரங்கள் பூர்த்தியாகி 101 திருநட்சத்திரம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி என்று பெரிய பெருமாளை திருவடி தொழுதார் சுவாமி. பெரிய பெருமாளும் சுவாமியை குளிர கடாட்சித்து சுவாமிக்கு தீர்த்த பிரசாதாதி சகல மரியாதைகளையும் அனுகிரகித்து சுவாமியை இவ்வாறு அருள் செய்கிறார் பெரிய பெருமாள். ராமானு சித்தாந்தம் நிலைக்கும்படி செய்து நம் குறையை போக்கி பரிபூர்ணராக திகழும் நீர் சடக்கென நம் பெரிய வீடு வந்து சேரக்கடவீர் என்று சுவாமியை பார்த்து மிகவும் உற்சாகத்தோட அருளி செய்தார். சுவாமியும்
அம்மா அடியேன் வேண்டுவது ஈரே, அடியேன் அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே தேவரீருக்கு நித்தியகைங்கரியம் பண்ணுவதற்கு ஆவல் கொடுக்கிறேன் என்று தம்முடைய மோட்சத்திலே தமக்கு இருக்கக்கூடிய துவரையை எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்தார். அந்த சந்தோஷத்தோடே ஆழ்வார்களையும் உடையவரையும் பெரியவராட்டியாரையும் திருவழித்துவது நின்றார். சுவாமி உடையவரை சேவித்து நின்ற பொழுது உடையவரும் நயினாராச்சாரியரை குளிர கடாட்சித்து நம் தூக்குள்கோல நயினாருக்கு அருளப்பாடு என்று அர்த்தகர் முகமாக அருளப்பாடியிட்டு இனி இந்த சித்தாந்த பிரவர்த்தகராகும்படி முன்பே நியமித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தற்போதும் அருளிடுகிறோம். சுவாமி கேசிகனின் காலத்துக்கு பின்பு அவர் குமாரராம நயினாராச்சாரியரே தாங்களே இந்த தர்சனத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டு பிரவர்த்தனம் பண்ண வேண்டும் என்று பாஷ்யகாரர் நயினாராச்சாரியருக்கு சகல பிரசாதங்களையும் நியமித்தருளினார். உடையவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கநாத்தியார் சன்னதிக்கு வந்து சுவாமியும் நயினாராச்சாரியரும் முதலிகளும் ஸ்ரீரங்கநாத்தியாரை திருவடி தொழுது நின்றார்கள். ஸ்ரீரங்கநாத்தியாரும் அர்ச்சகர் முகமாக சுவாமியை அனுகிரகித்தருளினால் அப்பொழுது ஸ்ரீரங்கநாத்தியார் சுவாமியினுடைய சிஷ்யர்களை எல்லாம் கடாட்சிக்கிறாள். சிஷ்யர்கள் எல்லோரும் நம் ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகனை பிரிந்து இனி நாம் என்ன செய்வோம் என்று மிகவும் சோகத்துடன் கலங்கிய கண்களுடன் செய்வதறியாது சோகாஸ்தர்களாய் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து அர்ச்சகர் முகமாக ஸ்ரீரங்கநாச்சியார் அருளி செய்கிறாள். திவ்ய தம்பதிகள் எங்களின் வைபவத்தை பறக்க ஸ்தாபித்த வேதாந்த தேசிகனின் விக்கிரகத்தை பண்ணி அவர் திறந்து அலங்கரித்த பின்பு நம் சன்னிதி முன்பே பிரதிஷ்டை பண்ணி வைத்து வேதாந்த தேசிகனின் விக்கிரகத்தை ஆராதியுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய திரிவான பிராமையை நீங்கள் ஆற்றிக் கொள்ளலாம் என்று அர்ச்சகர் முகமாக செய்தார். அதோடு மட்டுமல்லாமல் நம் சுவாமிக்கு தன்னுடைய பிரசாதமாக திருமாலே முதலான பிரசாதங்களையும் ஸ்ரீரங்கநாச்சியார் அருளி செய்தால் சுவாமியும் தாயாரினுடைய கடாட்சமாக அந்த பிரசாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தசாவதார சன்னதிக்கு எழுந்தருளினார். திருமங்கையாழ்வாரை திருவடி தோது நின்றார். தசாவதார எம்பெருமான்களையும் திருவடி செய்தார். தசாவதார எம்பெருமான்கள் நம் சுவாமியை குளிர கடாட்சி தருளி நம் அவதாரங்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நாங்கள் 10 அவதாரங்கள் எடுத்து என்னென்னவெல்லாம் சாதித்தோமோ அதை காட்டிலும் உம் ஒருவருடைய அவதாரத்திலே எவ்வளவோ பிரயோஜனங்கள் உண்டாயிற்றே. அவதாரத்துடைய அவதாரத்திலே நிறைவேறின பிரயோஜனங்கள் எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் தசாவதாரங்களிலே சாதித்தது கொஞ்சம் கூட இல்லை என்று அர்த்தக முகேன செய்து சுவாமியை பாராட்டினார்கள். அதன் அடையாளமாக சுவாமிக்கு தீர்த்த பிரசாதம் முதலிய மாலை மரியாதைகளையும் அருளி செய்தார்கள். சுவாமியும் அவற்றை பெற்றுக்கொண்டு திருமங்கையாழ்வாரை சேவித்து நின்றார். திருமங்கையாழ்வாரும் சுவாமியை நோக்கி நம் பிரபந்தங்களின் முக்கிய தாத்பரியமான சரணாகதியை எல்லோரும் அறிந்து உஜீவிக்கும்படி பண்ணினீரே என்று புகந்தருளி சுவாமிக்கு தம் பிரசாதங்களை அனுகிரகித்தார். ஆழ்வாரினுடைய பிரசாதங்களை சேகரித்துக் கொண்டு சுவாமி தேசிகன் தம் திருமாளிகைக்கு எழுந்தருளினார். திருமாளிகைக்கு எழுந்தருளி நம்முடைய நித்திய திருவாராதன பெருமாளான பேரருளாளர் பெருமாளுக்கும் அயகிரிய பெருமாள்களுக்கும் விசேஷ திருவாராதனம் பண்ணியருளினார். அது மட்டுமல்லாமல் உடையவரினுடைய ஸ்ரீபாதுகைக்கும் அப்புள்ளாரினுடைய ஸ்ரீபாதுகைக்கும் திருவாராதனம் பண்ணி உடையவரினுடையவும் அப்புள்ளாரினுடையவும் ஸ்ரீபாதுகா தீர்த்தத்தை சீகரித்துக் கொண்டு தம் சிஷ்யர்களுக்கும் அந்த இரு ஆச்சாரியர்களின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை பிரசாதித்தருளினார். முதலிகளும் உடையவரினுடையவும் அப்புள்ளாருடையவும் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரித்துக் கொண்டு சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீபாதுகைகளையும் பிரார்த்தித்தார்கள். தேசிகனும் அப்படியே தருளினார். பின் அன்றைய தினம் கலியன் திருநட்சத்திரமானபடியினாலே விசேஷமான அலங்கார தலிகை பண்ணப்பட்டிருந்தது. சுவாமி அந்த கலியனுடைய பிரசாதங்களை எல்லாம் சுவீகரித்து முதலிகளுக்கும் தருளினார். முதலிகளும் மிகவும் சோகத்துடன் கண்ணீரோடு நின்றார்கள். சுவாமியும் நயினாராச்சாரியர் இருக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஒரு குறையும் வராது என்று தம்முடைய சிஷ்யர்களை எல்லாம் தேற்றினார். சுவாமியினுடைய பிரிவை எப்படி வைத்துக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டு கலங்கியிருந்த நயினாராச்சாரியரை குறித்து திவ்ய தம்பதிகளும் உடையவரும் இருக்க உமக்கு ஒரு குறையும் வராது, கலங்காதே, தெம்பாக இருக்கவும் என்று அவரையும் தேற்றியருளினார். பின்னர் தம் திருவாராதனமான பேரருளாளர் பெருமாளையும் அப்புள்ளார் தமக்கு அருளிய திருவாரை திருச்சங்குகளையும் நயினாராச்சாரியருக்கு பிரசாதித்து அவரை சித்தாந்த நிர்வாகம்படியாக நியமித்தருளினார். அயக்ரீவ பெருமாளையும் மற்றொரு திருவாழ் திருச்சங்கையும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு அருளி செய்து அவரையும் சித்தாந்த ஸ்தாபகம் பண்ணுமாறு நியமித்தருளினார். திருமலை ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமிக்கு உடையவரினுடைய ஸ்ரீபாதுகைகளை பிரசாதித்து அவரை பேரருளாளரினுடைய ஸ்ரீகாரிய துரந்தர கைங்கரியத்தை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு போருங்கள் என்றும் நியமித்தருளினார். பின்னர்
அப்புள்ளாரினுடைய ஸ்ரீபாதுகைகளை தம் திருமுடியிலும் திரு கண்களிலும் ஒத்திக் கொண்டார். முதலிகளை உபனிஷத்தும் திருவாய்மொழியும் அனுசந்தானம் பண்ண சொன்னார். சுவாமியினுடைய ஸ்ரீபாதத்து முதலிகளும் சுவாமியினுடைய நியமனத்தை பிரசாக வைத்து உபனிஷத் பாகங்களையும் திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களையும் அனுசந்தானம் பண்ணினார்கள். சுவாமியும் ஸ்ரீரங்கநாத்தியார் சந்நிதிக்கு நேரே வடக்கு திருவீதியில் தம் திருமாலயத்தின் தென்புறத்தில் நயினாராச்சாரியர் மடியில் திருமுடியையும் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி மடியில் தம் திருவடிகளையும் வைத்து சயனித்துக் கொண்டு அப்புள்ளார் திருவடிகளை தியானித்துக் கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார். முதலாழ்வாரான பொய்கையாழ்வார் அவதாரம் பண்ணிய திரவண நட்சத்திரத்தில் அவதரித்து கரைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கையாழ்வாரின் திருநட்சத்திரமான கார்த்திகையில் பரமபதித்தபடியால் சுவாமி ஆழ்வார்களின் சமுதாய அவதாரம் என்று மகான்கள் எல்லாம் சுவாமியை கொண்டாடினார்கள். நயினாராச்சாரியரும் சுவாமி பரமபதித்து விட்டபடியினாலே வேறற்ற மகன் போலே சோதித்து விழுந்து கிடந்தார். பின்னர் ஆக வேண்டும் கைங்கரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற காரணத்தாலே தாமாகவே சற்று தேறி சுவாமியினுடைய தரம திருமேனியை சேவித்து கவிதாதிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே உயோதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா என்று அனுசந்தித்து சுவாமியின் தரம திருமேனி விக்கிரகத்தை பார்த்து தண்டம் சமர்ப்பித்தார். பின்பு ஸ்ரீ சுவாமியினுடைய திருமேனியை நீராட்டி ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ணி பிரம்மமேத சம்ஸ்காரத்தாலே சுவாமிக்கு தரம கைங்கரியம் பண்ணியருளினார். பின் பன்னிரண்டாம் நாள் என்று சொல்லக்கூடிய துஷ்டத்தில் உடையவர நியமனப்படி திருவத்தியனத்தையும் பண்ணினார். பின் ஸ்ரீரங்கநாத்தியாரின் நியமனப்படி ஸ்ரீரங்கநாத்தியார் சந்நிதி முன்பே சுவாமிக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணியருளினார். ஆழ்வார்களுக்கு எப்படி நித்தியம் திருவாராதனம் திருவுற்சவங்கள் எல்லாம் நடக்கின்றனவோ அப்படியே சுவாமிக்கும் திருவாராதனாதி உற்சவங்கள் எல்லாம் நடக்க வேண்டும்படி திருவரங்கம் பெரிய கோயிலிலே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி நித்தியோற்சவ பட்சோற்சவ மாசோற்சவ சம்பத்சரோற்சவங்கள் எல்லாம் சுவாமிக்கு சிறப்பாக நடக்கும்படி நயினாராச்சாரியர் நியமித்தும் கண்காணித்தும் அருளினார். பின்பு தேசிகனுடையவும் உடையவருடையவும் நியமனப்படி நயினாராச்சாரியரும் திருவரங்கத்திலே காலக்ஷேபாதிகளெல்லாம் சாதித்துக் கொண்டு பலரை உத்தீவிப்பித்துக் கொண்டு சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டிருந்தார். இதோடு சுவாமி தேசிகனுடைய வைபவமானது பூர்த்தியாகிறது. திருமலை சீனிவாசாச்சாரிய சுவாமி ஒரு ஸ்லோகம் அருளி செய்தாரே. ஸ்ரீமத் வேதாந்த தேசிக பதாந்துதமேவ நித்யம் மத் தெய்வத கிமத காங்கித சர்வதாயி என்று, அதாவது தாம் தேசிகனுடைய வைபவத்தை பொதுவாக ஓரளவு தெரிந்து கொண்டாலும் உயர்ந்ததான ஞானத்தை பெறலாம் என்று அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாம். ஆனால் குரு பரம்பரையிலே இருந்து நாம் சுவாமி தேசிகனினுடைய வைபவம் குழுவையும் ஓரளவு தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக சுவாமி தேசிகன் நமக்கு ஞானபக்தி வைராகிய அனுஷ்டானங்கள் ஏற்படும்படி நம்மளை குளிர கடாட்சி தருளுவார் என்று சுவாமி திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குஷாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ாயசிரம்ஜயதாம்புவிஸ்வாரீனேஷிதைரஸ்தவிவாய மங்கலம் ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே சடகோபராமானுஜ தாசயார்ய மகாதேசிகாய நமஹ.